வெல்கம் பேக் டு மை சேனல். எனது எயின்ஸ்டைன் காம்பவுண்டிங்கை 8th வண்டர் ஆஃப் த வேர்ல்டுன்னு சொன்னாரா? ஆமாம், அது மட்டும் இல்லை, காம்பவுண்டிங் நீங்கள் எந்த எந்த விஷயத்த ஒரு ஆப்ஜெக்டில் எந்த பர்சனை எதை நீங்கள் வந்து காம்பவுண்டிங் போன நினச்சாலும் அதில் உங்களுக்கு சக்ஸஸ் மட்டும்தான் கிடைக்குமா? ஒரு படிக்காத லூஸு, ஒரு யாருமே எதுவுமே படிக்காதவங்க கூட ஒரு காம்பவுண்டிங்கிற விஷயத்த ஒன்று பண்ணால் அவனுக்கு தோல்வியே கிடையாதா? ஆமாம், காம்பவுண்டிங். இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஸோ இது நம்ம பேசுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்னோட சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க என் சேனலுக்கு, என் வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க, மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இதை பற்றி அவங்களும் தெரிஞ்சு அவங்களும் ஒரு சக்ஸஸர் ஆகட்டும். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் காம்பவுண்டிங். காம்பவுண்டிங் எயின்ஸ்டைன் இதை வந்து 8th வண்டர்ன்னு இருக்காரு. எயின்ஸ்டைனே 8th வண்டர்ன்னு இருக்காருனா அப்படி இது என்ன அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் யோசிப்பீங்க, நிறைய பேருக்கு தெரியும், ஆனால் இதோட பவர் நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ நான் இந்த வீடியோவில் வந்து சுருக்கமாக காம்பவுண்டிங்னா என்னென்னு சொல்லிவிட்டு ஒரு ஸ்டோரி சொல்ல போகிறேன். இந்த ஸ்டோரி சொன்னக்கப்புறம் நீங்களே சொல்லுங்கள், அதாவது காம்பவுண்டிங் வந்து உண்மையிலே ஒரு வண்டரா இல்லையா அப்படின்னு. ஃபஸ்ட்டு காம்பவுண்டிங்னா என்ன? காம்பவுண்டிங்னா எந்த ஒரு விஷயத்தை இப்போ வந்து பணம் மூலியமாக நம்ம எடுத்து மணி மூலியமாக பார்த்தோம்னா, இப்போ நீங்கள் ஒரு பர்டிகுலர் பீரியடுக்கு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை ரெகுலர் இன்டர்வல் ஆஃப் டைமில் வந்து நீங்கள் அதை வந்து சேர்த்துக்கிட்டே டபுள் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்டில் உங்களுக்கு பெரிய சக்ஸஸாக ஒரு பெரிய இன்கமாக இருக்கும். இது நீங்கள் வந்து 5,000 தான் பண்ணணும் இல்லை, நீங்கள் 1 ரூபாய் நீங்கள் டபுள் பண்ண ஆரம்பித்தாலுமே அது உங்களுக்கு ஒரு பாயிண்ட்டில் எங்கேயோ வந்து நிற்கும். ஏன்னா காம்பவுண்டிங் இருக்கிறது அந்த ஒரு டெக்னிக் வந்து எல்லா பில்லியனர்ஸ், எல்லா மில்லியனர்ஸ், எல்லா சீட் பீப்புள் எல்லாருக்கும் அந்த விஷயம் தெரியும். பேங்க் வந்து பணக்கார ஐடியா இருக்கிற ஒரு ரீசனுக்கு காம்பவுண்டிங் ஒரு ரீசன், அதே மாதிரி பில்லியனர்ஸ் ரிச் பீப்புள் ரிச்சாக இருக்க இன்னொரு ரீசனும் காம்பவுண்டிங். இது வந்து ரிச் டேட் புவர் டேட்டில், அதுக்கப்புறம் திங்க் அண்ட் க்ரோ ரிச், இந்த மாதிரி நிறைய ஆத்தர் ஆட்டோபயோகிராஃபி அண்ட் ஃபிலாசபிக்கல் புக்ஸில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த ஸ்டோரி நம்ம பார்க்கலாம். ஸ்டோரியில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 19th century ஒரு கிராமத்தில் நடக்கிற ஒரு கிங்டம் அந்த மாதிரி ஒரு டைம் பிளேஸில் நடக்கிற ஒரு ஒரு கதை தான் இது. ஸோ ஒரு புலவர் இருக்கார், அதாவது ஒரு ஸ்காலர் அப்படின்னு சொல்லலாம். அவருக்கு வந்து அவங்க வீட்டில் ஒரே வறுமை, ஒய்ஃபு ஒரு 2 குழந்தைங்க, அவருக்கு வந்து இல்லாத வறுமை இல்லை, அவருக்கு வந்து சாப்பிட்றதுக்கு சோறு கூட இல்லை, லைக் கஞ்சியில் சாப்பிட்றாங்க, போரேஜ் கஞ்சினா போரேஜ். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க, ஒரு காம்படிஷன் வருது, அரசரை வந்து யார் வந்து பாட்டு பாடி மகிழ்விக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன கிஃப்ட்டு வேணுமோ அதை தராராமா அவர், ஆனால் அது ஒரே ஒரு கிஃப்ட்டு தான் இருக்கும், அந்த கிஃப்ட்டு வந்து பெருசாகவும் இருக்கூடாது, ரொம்ப சிறுசாகவும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவர் வந்து நல்லா பாட்டு பாடுவார்ன்ற நம்பிக்கையில் கஷ்டப்பட்டு ஒரு 2 மாதம் ட்ரை பண்ணி ஒரு பாட்டு நல்ல பாட்டை எழுதி நல்ல ஒரு கவிதை மாதிரி அரசருக்கு பிடிக்கிற மாதிரி புரிகிற மாதிரி ஒரு மென்மையாக எழுதிட்டு போகிறாரு. போய் எல்லோரும் இவரை பார்த்துட்டு இவரை வந்து பெருசாக சாதிக்க மாட்டார், பேச மாட்டார்னு ஃபஸ்ட்டு ஒரு சான்ஸ் கொடுக்க மாட்டேங்க, பட் அரசர் கொடுக்குறாரு. இவர் கொடுத்த வாய்ப்பை சூப்பராக நம்ம இப்போ சிம்பு எப்படி வந்து பிளேபேக் கம்பேக் பண்ணியிருப்பார் பத்தல் இல்லை, அந்த மாதிரி அவர் வந்து சூப்பராக அதை பாட்டை பாடி அவர் எல்லாருக்கும் பிடிச்சி போச்சு. அப்போ அரசர் கேட்குறாரு, ஸ்காலர் அது புலரவர்களே, நீங்கள் பேசுகிறது ரொம்ப அற்புதமாக இருக்குது, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள், நான் கொடுப்பேன். இதுக்கு நீங்களாக இருந்தால் என்ன கேட்டிருப்பீங்க? நானாக இருந்த சத்தியம்னு சொல்கிறேங்க, பணம் தான் கேட்டிருப்பேன், இல்லைனா வந்துட்டு எனக்கு ஒரு ராஜ்யம் அந்த மாதிரி நான் எதாவது கேட்டிருப்பேன். நீங்களாக இருந்தாலும் அந்த மாதிரி தான் எதை கேட்டிருப்பீங்க. நீங்கள் என்ன கேட்டிருப்பீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் இந்த புலவர் என்ன ஆவார், அதிபுத்திசாலித்தனமாக பண்ணார்னா ஒரு செஸ் போர்டை கொண்டு வர சொன்னார். ஒரு செஸ் போர்டை கொண்டு வந்துட்டு அதில் ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸில் வந்து ஒரே ஒரு பருக்கை, ஒரு கிரெயின் ஆஃப் ரைஸ், அதாவது ஒரு பருக்கை ஆஃப் ரைஸை வந்து வைக்க சொன்னார். வச்சு எனக்கு இதில் ஒரு ஒரு பாக்ஸை நீங்கள் கிராஸ் பண்ண வைக்கும் போதும் டபுள் பண்ணி வைங்க அப்படின்னா, அதாவது இப்போ ஒரு ஃபஸ்ட்டு பாக்ஸில் ஒரு பருக்கைனா 2வது பாக்ஸில் 2 பருக்கை, அப்போ வந்து 3வது பாக்ஸ் எவ்வளோ வரும், 2 × 2 = 4 × 4 = 16 ஸோ அந்த மாதிரி அவர் வந்து டபுள் பண்ண சொன்னார். எல்லோரும் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, என்ன நீங்கள் வந்து விட்டுருந்தால் அவர் ராஜ்யமே கேட்டிருக்கலாம், இல்லை ஒன்று ராஜ்யம் கேட்டிருக்கலாம், அதை விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு இதை கேட்டிருக்கீங்களே, இதில் உங்களுக்கு ஒரு யூஸுமே இல்லை, இதில் என்ன வெறும் சோரை வெறும் ரைஸை வச்சு அந்த காலத்துல இந்த காலத்துலையும் என்ன பண்ண போகிறோம்னு கேட்டாங்க. ஆனால் அவர் இல்லை நீங்கள் இதை பாருங்கள் அப்படின்னு சொல்லி வைக்க ஆரம்பித்தாங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க, வெறும் 20 இருந்து 25வது பாக்ஸ்குள்ளேயே கிரெயின்ஸோட வந்து எண்ணிக்கை 5,12,000 தொட்டுச்சு. 20 to 30, 32 வரும்போது 10 lakh, அதாவது அவர் மொத்த குடோன், அதாவது அந்த அரசாங்கத்தில் அரசு வச்சுருக்கிற மொத்த மண்டி, அரிசி மண்டியிலேயே அரிசி வந்து வாங்க முடியல, கடனாக அவரோட இடத்த விற்று கடன் பத்திரிக்கையில் வாங்கி அப்படி காசு கொடுக்குற கடைசியில் அவர் ராஜ்யமே கொடுக்குற அளவுக்கு வந்து அவர் ராஜ்யமும் கொடுத்து அவருக்கு இருந்த எல்லா சொத்து மதிப்பும் கொடுத்து தான் அது பத்துச்சு. அப்போது அதுக்கப்புறம் என்னாச்சும் உங்களுக்கே தெரியும், அதாவது அந்த ராஜா வந்து எப்படி அப்படின்னா, இந்த காம்பவுண்டிங், இதுதான் காம்பவுண்டிங். ஸோ இந்த காம்பவுண்டிங் அப்படின்ற ஒரு விஷயத்தோட மகிமையை பார்த்தீங்களா? ஸோ
இதனால தான் ஐன்ஸ்டைனே இது வந்து எயித்து ஒண்டர் அப்படின்னு இருக்காங்க. நிறைய பேருக்கு இது தெரிய மாட்டேங்குது. ஸோ உங்களுக்கு வந்து சின்ன ஒரு அமௌண்ட் இப்போ இருந்தாலும் அது காம்பவுண்டிங் அப்படி காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு 6th ஸ்டாண்டர்ட்லே சொல்லித்தராங்க. சின்ன பசங்க எல்லாருக்குமே தெரியும், நம்ம இதை பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பெருசாக எடுத்து நம்ம ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்காலராக அவரை மாதிரி ஆக போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்யூ.